இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச்சு. சித்தோட எக்ஸ்ட்ரீம் கிட்டர்ஸ்னு அவினாசி என்பிசிசி சித்தோட எக்ஸ்ட்ரீம் கிட்டர்ஸ் அவினாசி என்பிசிசி பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் கிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் உள்ளே வந்துட்டாங்க. ஓப்பனிங் பார்த்திங்கன்னா என்பிசிசிக்காக தர்மா சாந்து, ஓப்பனிங் பவுலிங் பார்த்திங்கன்னா நம்ம தீபக். ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் பார்த்திங்கன்னா பவர் பிளே ஓவர், ஏழு ஓவர் மேட்ச்சு. ஸ்ட்ரைக்கில் தர்மா ஃபஸ்ட் ஓவர் போடுறது தீபக். ஃபஸ்ட் பால் சூப்பர் ஃபீல்டிங், இங்கே பால் ஒரு ஒயிட்டு. அடிச்சிருக்காப்பீங்க ஆனில் அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ்ஸு, ஒரு நாலு ரன். அடிச்சிருக்காங்க வெளியே இந்த கிரிக்கெட்ல. சரியாக நட்டி ஒரு நாலு ஒரு ஆறு அடுத்தடுத்து தர்மா பேட்லேருந்து ரெஜ்ஜு பின்னாடி நம்ம மாற்றுக்கை ரஞ்சித் அண்ணன் அருமையை பிடிச்ச ஒரு கேட்சாக மாற்றிட்டாப்ல. விக்கெட் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் வசந்த் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காப்ல. தீபக் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோருக்கு அப்புறம் ஒரு விக்கெட் நல்லா அடிச்சிருந்த தர்மா விக்கெட் எடுத்திருக்காப்ல. அருமையான லைனுங்க, சரியான இன்சிங். லாஸ்ட் பால் ஷார்ட் பிச்சுங்க, ஒரு கேட்ச் எடுத்துருக்காப்பிங்க. இந்த ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காப்பில தீபக். ஒரு ஓவருக்கு பதினோரு ரன், ரெண்டு விக்கெட்டு என்பிசிசி அவினாசி. ரெண்டாவது ஓவர் வீசருக்கு சிவா போன போல் ஒயிட்டு அடிச்சிருக்காருங்க. ஆண்டில் மிகப்பெரிய சிக்ஸுங்க. பின்னாடி ஒரு ரிட்ஜு, அங்கே ஒரு டூ. அருமையாக இல்லை ஒரு டூ போன போல ஒரு டூ ஸ்லோ பால் போட்டாப்ல. அருமையான ஐடியா டாட் பால் பின்னாடி ஃபைனலுக்கில் நல்ல ஃபீல்டிங்க. ஒரு ரன் லாஸ்ட் ஒன் பால் நல்ல டைமிங்க. ஒன் பிச் ஃபோர் ஸ்கொயர் லெக்கில் அடித்தாப்லாம் நல்லா ஸ்லோ பாலை கணிச்சு அழகாக அடிச்சிட்டாப்லாம். ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு ரன் என்பிசிசி நல்ல ஸ்கோர். மூணாவது ஓவர் வீசிருக்கு மதன். அங்கே ஒரு டூ பின்னாடி போன பால் ஒரு கிராண்ட் டூ பின்னாடி ஒரு மிஸ் பண்ணிக்கலாம் மிட் விக்கெட்டில். நல்ல ஃபீல்டிங்க ஒரு சிங்கிள் நல்ல ஃபீல்டிங் ஸ்லிப்பில் டாட் பால் அடிச்சிருக்காப்பிங்க. கிளியர் பண்ணியிருக்காப்ல வெளியே மிட் விக்கெட்டில். சரியான டாஸ் ஷார்ட் டைமு நல்ல பேகம் அடித்தார் வெளியே போயிடுச்சு. சூப்பர் ஷாட் க்ளீன் போல்டுங்க ரவுண்ட் ஸ்டிக் மாதிரி போட்ட போட்டாப்ல. போன போல் ஒரு ஆறு அடுத்த போல் ஒரு நல்ல கம்பேக் க்ளீன் போல்டு. நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் ஒரு ஃபுல் டாஸுங்க ஹெட்ஜாக இருக்கு கேட்சுங்க. விக்கெட் ரெண்டு பாலுக்கு ரெண்டு விக்கெட் மதன். மூணாவது முப்பத்தி ஆறு ரன் என்பிசிசி. நாலாவது ஓவர் வீசருக்கு சரவணன் ஃபஸ்ட் பால் அருமையான லைன் சர்வீஸ் டெலிவரி ஒயிடு பைஸில் ஒரு ரன்.
மூணு பால் இது ஒயிடுங்க, தொடர்ந்து நாலு ஒயிட் போட்டிருக்காப்ல சரவணா. நல்லா கூட நல்லா போடக்கூடிய பாலர் தான். நாலு ஒயிட்டு லாஸ்ட் நாலு பால். அவுட்டுங்க, ரன் அவுட்டு. ஒரு சிறப்பான ஃபீல்டிங், ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு நல்லா ஆடிட்டு இருந்தேன். நான் நல்லா ஆடிட்டு இருந்தேன், பேட்ஸ்மேன் விக்கெட் போயிருக்கேன் என்பிசிசிக்கு. போன போல ஒரு அருமையான ரன் அவுட்டு, அருமையாக லைனுங்க. லாஸ்ட் பால் ஃபைனல் அடிச்சிருக்காப்லங்க. ஒரு ரன் ரன், நாலு ஓவருக்கு 46 ரன். அஞ்சாவது ஓவர் வயசு இருக்கு. கோயிந்த் நல்லா கட்டுங்க. ரெண்டு ரன் போன பால், நெக்ஸ்ட் ஒரு ரன்னு. அருமையான லைனுங்க. டாட் பால் லெஃப்ட் ஹேண்டில் அவுட்ஸிங் ஆகுது. சரியான லைன், அருமையான லைனுங்க. சரியான லைனுங்க, அருமையான லைன். நல்ல ட்ரைனிங், அதனால் அடிக்க முடியல. இது ரெஜ்ஜு காட்டன் போல்ட் கேட்சுங்க. மறுபடி ஒரு விக்கெட் போயிருக்கு என்பிசிசிக்கு. அடிச்சிரு, திரும்பி அடிச்சாரு, கிடைக்கல டாட் பால். இந்த ஒரு சூப்பராக வச்சிருக்காப்ல கோவிந்த். அருமையான லைனுங்க, டாட் பால். அஞ்சு ஓவருக்கு 50 ரன்னு. லாஸ்ட்டு ரெண்டு ஓவர் 6வது ஓவர் வயசு இருக்குது. தீபக் ஸ்டைலில் தினேஷ் கட்டுங்க. ஒரு மிஸ் பண்ணியிருக்காப்லிங்க செல்வா. ஒரு ரெண்டு ரன் தினேஷ் பாயிண்டில் கட் பண்ணாப்ல. நல்ல சார் செகண்ட் பால், அருமையான யாருக்காருங்க டாட் பால். ஒரு ஷார்ட் பிச் பால் எடுத்துருக்காப்பிடிங்க. ஒரு ஷார்ட் பிச் பால் எடுத்துருக்காப்பிடிங்க. ரெண்டு பேர் போனாங்க, ரஞ்சித்தனை விட்டாப்புல சத்யன் எடுத்துட்டாப்புல. நல்லா கேட்சுங்க. இந்த இன்னிங்ஸில் தீபக் ஒரு மூணாவது விக்கெட்டு. லாஸ்ட்டு மூணு பால், இன்னும் ரெஜ் ஆகிருக்கீங்க. அண்ணன் செல்வன் எடுத்துட்டாருங்க. விக்கெட்டில் அடிச்சாப்பில் ஒரு சிங்கிள். இந்த பால் ஒரு நோ பால், ஃப்ரீ பேட்ஸ்மேன் ஹரி ஸ்ட்ரைக்லாம். லாஸ்ட் ரெண்டு பால் 6வது ஓவர் கட்டு. மறுபடியும் ஒரு விக்கெட்டுங்க தீபக் ரன் அவுட் மூலம். பேக்கப் பின்னாடி இருந்து அது கரெக்டாக எடுத்து வச்சுனாப்ல. போலிங் போட்டு முன்னாடி வந்து ஸ்டம்புக்கு வந்துட்டாப்ல தீபக். அதனால் ரன் அவுட். லாஸ்ட் விக்கெட்டு கடைசி பந்து, லாஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸுங்க. இங்கே ஒரு ரன் அவுட் வாய்ப்பு, அது அது தவறவிட்டுருக்காங்க. சிறப்பான ஃபீல்டிங் ஓவர் ஆறு ஓவர் முடிவில் 54 ரன்கள் என்பிசிசிக்கு. லாஸ்ட் ஓவர் வச்சிருக்கேன் குவிந்து. லாஸ்ட் விக்கெட்டு அருமையான லைனுங்க டாட் பால். லாஸ்ட் ஃபைவ் பால் அருமையான லைனுங்க. மீண்டும் டாட் பால், இரண்டாவது பந்து டாட் பால். லெஃப்ட் ஹேண்ட் இந்த இன்னிங்ஸின் கடைசி ஷார்ட் டைமாக போட்டாப்ல லெக் சைடு. அங்கே ஒரு டூ போகிறக்கான வாய்ப்பு, ஒரு டூங்க. அருமையான லைனுங்க. மீண்டும் டாட் பால். லாஸ்ட் ரெண்டு பால் அருமையான பால். இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் அருமையாக இல்லைங்க டாட் பால். என்பிசி பார்த்தீங்க, என்பிசிசி பார்த்தீங்கன்னா 7 ஓவருக்கு அவினாசி அணியினர் 57 ரன்களை எடுத்துள்ளனர். 7 ரன் வச்சிருக்காங்க, 58 ரன் சாந்தனா. எக்ஸ்ட்ரீம் கிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றுக்கு ரஞ்சித் அண்ணன்,
ஹாட் சீட்ல நாகராஜனும் ஓப்பனிங் ஓவர் போடுறக்கு. சாந்து அவினாஷ் அணிக்காக, என்பிசிக்காக முதல் ஓவர் வச்சிருக்கு சாந்து. எடப்பாடி எடப்பாடியிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து ஆடி ஆட வந்து ரஞ்சித் அண்ணுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ஓவர் ஃபுல் டாஸு. முதல் பால அதிரடி அடிக்கிறப்ப நம்ம ரஞ்சித் அண்ணா பால அடிச்சிருக்காருங்க மிட் விக்கெட்ல. இது ஒரு நாலு மூணாவது பால அடிச்சாருங்க. இதே வெளியே ஸ்லோ பால தான் போட்டப்பல ஆன்ல மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயம் அதை பண்ணிக்கிறாப்ல சாந்து. ஒரு கட்டு பின்னாடி ஒரு சைக்கு வந்திருக்காப்ல. லாஸ்ட் இன்னும் ரெண்டு பழம் இருக்குது. இது ஒரு ஃபுல் டாஸ்ங்க லெக்ஸில் ஃபீலிங். ஒரு ஓவருக்கு 17 என்பிசிக்காக இரண்டாவது ஓவர் வயசு இருக்குது. தர்மா ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் ஃபஸ்ட் பால். இது ரெஜ் ஆகிருக்கு பின்னாடிங்க. போன பால் ஒரு கிராண்டட் டூ. நல்ல பால் அடிச்சிருக்காப்ல வெளியங்க. ஆறு ஆறு ரன்கள் ஸ்கொயர் லெக்ல அடிச்சது தெரியல. அந்த மாதிரி ஆறு நான்கு மட்டுமே எடுத்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபீல்டிங் எல்லாம் சர்க்கிள் இருக்கிறனால ஓடி தடுக்கணும். ஒரு ரெண்டு ரன் பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் ரெண்டு பாலு. மறுபடியும் மிஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் பால் ஒரு ஓவர் பிச் பாலுங்க. ஸ்லிப்பில் ஒரு சிங்கிள் முடிவில் 28 ரன்கள். ரெண்டு ஓவருக்கு 28 ரன் எக்ஸ்ட்ரீம் கிட்டர்ஸ். 58 ரன் அடிக்கணும். மூணாவது ஓவர் விசாரக்கு மோகன் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் பின்னாடி அது எடுக்க முடியாது. ஒரே ஒரு ரன் கவர்ஸில் போச்சு. ஃபீல்டர் ஓடி வந்தார். இருந்தாலும் எடுக்க முடியல. ஒரு ரன் பின்னாடி ஒரு ஒரு சிங்கிள் ஒரு ஷார்ட் பிச் பின்னாடி ஸ்கொயர் லெக்லாம். லாஸ்ட் நாலு பால் ஒரு ஷார்ட் பிச் அதே சேம் ஷார்ட்டுங்க ஸ்கொயர் லெக்ல. அங்கே ஒரு டூ ரெண்டு மண்டே வந்து வந்து எடுக்கணும். அடிச்சுட்டா இருங்க வெளியே. நூறு மீட்டர் போயிருக்கு. அது எடுக்கவே முடியாது. அடிச்சிருக்காருங்க மிட் விக்கெட்ல எடுத்துருக்காருங்க. சரியான ரன்னிங் கேட்ச். நல்லா அடிச்சிருந்தார் விக்கெட் ரஞ்சித் வந்து விக்கெட் எடுத்துட்டு இருக்காப்ப. நல்லா அடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காப்ப ரஞ்சித். நல்ல பேட்டிங். அடுத்த பேட்ஸ்மேன் செல்வா வந்துட்டு இருக்காப்ல. கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள் ரஞ்சித். பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனலையும் ஒரே ஓவரில் 32 ரன் அடிச்சாப்ல. இன்னிங்ஸ்லையும் 34 ரன் அடிச்சுக்கிறாப்ல. வாழ்த்துக்கள் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஆஃப் செல்வா.
ஒரு லெக் பை. சித்தோடு அறிஞர் 41 ரன்கள், மூணோருக்கு 41 ரன். இன்னும் பார்த்தீங்கன்னா 17 ரன் வேணும். நாலாவது ஒரு ஓவர் வீஸ் இருக்கு. கார்த்திக் ஃபுல் டாஸ் கிளியர் பண்ணியிருக்காப்பிங்க. சரியான டி ஒரு 6 ரன்கள். நாகராஜ் பேட்டில் இருந்து முதல் 6, செகண்ட் பால் இந்த லெக் சைட் இல்லைங்க. ஸ்கொயர் லெக்லாம் 1 ரன். போல்டுங்க. அருமையான லைன். ஸ்லோ பாலா போட்டாப்ல, திரும்பி அடிக்க பார்த்தாப்ல. அவரை அவுட் ஆகி ரன் அவுட் மிஸ் பண்ணிருக்காங்க. அழகாக ஒரு சிங்கிள் ஓடிட்டு லாஸ்ட் 2 பால், 4 ஓவர் லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காருங்க. சரியா நட்டிங்க. ஸ்டேட் ஸ்டேட் டு ஸ்டேட்டை வெளியே ஒரு வீட்டுக்கு போயிருக்கு. ஒவ்வொரு பந்தையும் சிக்ஸாக மாட்டி போட்டு. இது ஒரு அருமையான சித்தோடு அணி 55 ரன்களை எடுத்துள்ளனர். இன்னும் 3 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 5வது ஓவர் இருக்கு. வசந்த் ஸ்ட்ரைக்ல சிவா ஒரு நல்ல ஃபீல்டிங். செகண்ட் பால் இது ஒரு டாட் பால். சிவா ஜாலி ஆடிட்டு இருக்கா. 3 ரன் தான் வேணும். இன்னும் 3 ஓவர் இருக்கு. லாஸ்ட் 4 பால. ஒரு ஷார்ட் பிச்சு அடிச்சா இருங்க தீமே வெளியே. 6ங்க. ஆறு ரன்களாக மாற்றி ஃபைனலுக்கு போயிருக்காங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள்.